பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு என்ன மீட் பண்ண சொன்னீங்க? கோவில் நாங்க காணாம போனதை பத்தி பேசதான் சார் உங்களை இங்க வர சொன்ன. அதுக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கலாமே சார். இது கோயில் பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்களுக்கு தெரிய வேணாம் தான் நாங்க உங்களை இங்க வர சொன்னது. அதான் மொத்த பஞ்சாயத்தும் இந்த பொண்ணு அவங்க அப்பாவை சந்தேகப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ள நகையை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அவகாசம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்புறம் என்ன? யூ ஆர் கரெக்ட் சார், பட் நகையை எடுத்தது ஆனந்தியோ அழகப்பன் அங்குலோ இல்ல, இந்த திருவிழாவுக்கு வந்த ஒரு திருடன். திருடனா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், ஆனந்தி அந்த திருடனை தீமிதி அப்ப பாத்திருக்காங்க சார். ஆனந்தி சார் கிட்ட தெளிவா சொல்லுங்க. இதான் நடந்துச்சு சார். அவன் பார்க்க எப்படி இருந்தா? ஆள் நல்லா வாட்டச்சாட்டமாதே இருந்தான். அவன் கையில ஒரு பாம்பு பச்சை குத்தி இருந்தது. நம்ம ஒரு ஆள் மாதிரியே தெரியல சார், உடம்பெல்லாம் எண்ணெய் வேற தேய்ச்சிக்கிருந்தான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆளை திருவிழால நான் பார்த்தேன். சார், அவன் திருவிழாவில் என்ன பண்ணிட்டு இருந்தான் சார்? பலூன் வித்துட்டு இருந்தான். பலூனா? அவனை நாங்கள் பார்த்ததுமே ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருந்துச்சு. விசாரிச்சிங்களா சார்? விசாரிச்சேன். ஏதோ புதுக்கோட்டை பக்கத்தில் பலூன் விற்க போயிட்டு இருந்தேன், இங்கே திருவிழான்னு தெரிஞ்சதும் வியாபாரம் பார்க்க வந்தேன்னு சொன்னான். அப்பவே எனக்கு தப்பா தான் பட்டுச்சு, ஆனால் அதுக்கு மேலே அவனை என்னை பெருசாக விசாரிக்கல. ஏன் சார்? அவன் பிரசிடென்ட் கூட பேசிட்டு இருந்தான், அதான் நான் சரினு விட்டுட்டேன். என்ன சார் சொல்றீங்க? பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சாலும் அவன்? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கும் அவனை பார்த்த உடனே தப்பாப்பட்டிருக்கு, அதனால யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இருந்தாரு. அவர் எடுத்து நடத்துற திருவிழா, தப்பு ஏதோ நடந்துடக்கூடாது இல்லையா, அதான் விசாரிச்சிருக்காருமா, மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவன் திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒன்று பண்ணுங்க, இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க இல்லையா, அதை ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்க. மற்ற எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். 24 மணி நேரம்தே பஞ்சாயத்தில் டைம் கொடுத்துருக்காங்க சார், அதுக்குள்ளே திருடனை பிடிச்சதே ஆகணும். கோயில் நகையை மீட்டுதே ஆகணும்.